ब्रह्मण्यकरणाधार्य कविताकिकटे वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि अस्मिन् गुरुपरम्पराये नमः नेति पुरुषेण ब्रह्माचार्यर् नेति என்ன சாச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி இது பர்யந்தம் சேஸ்வர சாங்கியம் அதாவது நம்ம சித்தாந்தம் 26 தத்துவம் 25 தத்துவம் 27 தத்துவம் ஒத்துண்டு ஈஸ்வரனை ஒத்துக்கக்கூடிய உபாதான காரணம் நிமித்த காரணமா சககாரி காரணமா சர்வாத்மனா பகவான் ஒத்துண்டு இருக்கக்கூடிய மதத்தை 5 பாதத்தினால ஸ்தாபிச்சுட்டு இப்போ நிரீஸ்வர சாங்கியம் அந்த சாங்கியனுடைய பட்சத்தை கண்டனம் பண்றதுக்கு உதவிப்ப ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னது. ஏன் அந்த முதல் அதிகாரமே அவளை கண்டனம் பண்ணணும்னாக்கா வேதத்தை ஒத்துண்டு ஈஸ்வரனை ஒத்துக்காம இவ ஸ்தாபிக்க பார்க்கிறாளே அதனால அவ பட்சத்தை கண்டனம் பண்றோம் அப்படின்னார். இப்போ இந்த சாங்கிய பட்சத்தை அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். சாங்கியால் வந்து எதையுமே அனுமானம் அப்படின்ற ஒரு பிரமாணத்தினால சொல்ல பார்க்கிறார். அனுமானம் தான் பிரதானம் அவளுக்கு. சாங்கியாளுக்கு அனுமானமே பிரதானம். அந்த அனுமான பிரமாணத்தினால நம்மளே பார்த்தோம் சூத்திரங்கள்லாம் நானுமானம் அனுமானம் அனுமானம் அனுமானத்தினால சித்தித்த பிரதானம்னு அர்த்தம். அந்த மாதிரியாக அனுமானிக்கம் அப்பி அப்படின்றோம் ஸ்மார்த்தம். இதே மாதிரி எதுவுமே வேதத்தினால சித்திச்சதுன்னு சொல்லாம அனுமானத்தினால சித்திச்சது இப்படின்னா அவ சொல்ல பார்க்கிறா. அதனால எல்லாத்தையும் அனுமானம் அனுமானத்தினால தானே சித்திக்கு பாதிக்கிறீங்கோ. அதாவது இந்த லோகமானது 3 குணத்தோட கூடியிருக்குது. அதனால அதுக்கு காரியமா இருக்கிறதும் காரணமா இருக்கிறதும் 3 குணத்தோட கூடின பிரகிருதியா தான் இருக்கணும் அப்படின்னு அவ சொல்றா அனுமானம். அதே மாதிரி சலக்ஷண்யம் இதுவும் சலக்ஷணம். பிரகிருதியும் பிரபஞ்சமும் சலக்ஷணமா இருக்கு. அதாவது ஒரே ரூபத்தோட இருக்குது. அது சூக்ஷ்மமா இருக்கு, இது ஸ்தூலமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய அவ வந்து அனுமானத்தாலேயே எல்லாத்தையும் ஸ்தாபிக்க பார்க்கிறார். இப்ப எல்லா அனுமானத்தால உங்க புத்தியை கொண்டுதான் ஸ்தாபிக்கிறீங்க அப்படியானாக்கா சைவாள்லாம் கடவுள்யோ அவள் எல்லாம் 36 தத்துவம் இருக்குதுன்னு அவ சொல்றா. நிறைய சொல்றா பசு வாசம் பந்தம் என்னென்னவோ நிறைய சொல்றாவா. நீங்க வந்து எல்லாத்தையும் அனுமானத்தினால சாதிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. அவா இருக்காரே யாரு பாசுபதா சைவ பட்சத்துல அவா கூட சைவ மதத்துல இந்த மாதிரி நிறைய கல்பிக்கிறா பதார்த்தங்கள். ஆனா இவன் 25 தத்துவம் ஒத்துப்பானோ சாங்கியன். ஆனால் அவ 36 தத்துவம் சொல்றா. அந்த 36 தத்துவத்தை இவன் கண்டனம் பண்றான் சாங்கியன். அவளான அனுமானத்தை கொண்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கா சாங்கியா பாசுபதா எல்லாம் 2 அனுமானம் 2 பேர் இருக்கா. ஒத்த அனுமானத்தினால 25 தத்துவம் இருக்குன்னு சொல்றான். இன்னொருத்தன் இந்த மாதிரி அனுமானத்தினால 36 தத்துவம் சொல்றான். இப்படி 2 பேர் சொல்லச்ச அவன் சொல்றது தப்பு நான் சொல்றதா சரின்னு எப்படி சொல்லுவேன். அதையும் ஒத்துக்கிய அனுமானத்தினால சித்திக்கிறதுன்னு சொல்லிட்டு இல்லையா உங்க பட்சம் 25 தத்துவம் அப்ப 36 தத்துவம் அனுமானத்தினால சித்திக்கிறதுன்னு அவன் சொல்றான் இல்லையோ சைவன்லாம் மோசத்தாங்க நீ ஒத்துக்கோ. இந்த மாதிரி 36 தத்துவம் இருக்கு அதையும் ஏத்துக்கிய அதெல்லாம் கிடையாது. அதனால கல்பிதம் அப்படின்னா உன் பட்சம் உண்டின்னு நீயும் அவன் அனுமானத்தினால கல்பிக்கிறான் நீ சொன்னியானாக்கா உன் பட்சம் அனுமானத்தினால கல்பித்திருந்தானே அதனால அவன் தள்ளில என்ன ஒன்றும் தள்ளும்படியே ஆயிடும். உந்த ஏத்துக்கணும்னு சொன்னாக்கா அவந்தே ஏத்துக்கணும்னு ஆயிடும். 2 பேரும் அனுமானத்தை ஒத்துக்கிறீங்க. 2 பேரும் அனுமானத்தினால தத்துவங்களை கல்பிக்கிறீங்க. அதுல நீ 25 அவன் 36. இது கல்பனன்றது கல்பனங்கிறது 2 பேருக்கும் சமானமா போயிடுச்சு. 2 பேரும் அனுமானத்தினால கல்பிக்கிறது சமானமா செஞ்சுக்கிட்ட அவன் பட்சத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் என் பட்சத்தை தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு உனக்கு நிர்பந்தம் என்ன? உந்த ஏத்துக்கணும்னா அவன் ஏத்துக்கூடாது உந்த ஏத்துக்கூடாது.
அதை ஆட்சேபம் பண்றேன்னு உந்தனையும் ஆட்சேபம் பண்ணுவோம். அவன் அவன் பட்சத்துல ஆட்சேபம் பண்றா இவா சாங்கியார். அவ பாஜக பட்சத்துல இப்படி எல்லாம் ஒத்துக்கிறா, இந்த தத்துவங்கள்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்போ உங்க பட்சத்துல நாங்க வந்து அது மாதிரி ஆட்சேபம் பண்ணுவோம். ஏன்னா 25 பட்சம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் ஒரே தத்துவம் நான் சொல்லிட்டு போயிடுவேன், அதே ரஜிஷ்டம் பிரம்ம ஏகமேவ தத்துவம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி நான் சொல்லிட்டேன்னாக்க அந்த ஒரு தத்துவமே போருமே. நான் எதுவுமே அனுமானத்தினால கற்பிக்கல, தர்மிக்கிறாகமான வேதத்தினால ஒன்றியே நாங்கள் கற்பிக்கிறோம். சுதிசித்தமான விஷயத்துல உங்களால இது முடியாது, இது இல்லை, அது இல்லை, உங்களால சாதிக்க முடியாது. நாங்க சுதிசித்தமான விஷயத்தை சொல்றோம், வேத சித்தம் வேதம் சொல்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அப்படி இல்லை, கற்பிக்கிறீங்க. கற்பிக்கிற விஷயத்துல எத்தனை தூரம் வேணாலும் பண்ணிடலாம், உன்தையும் பண்ணலாம் அவன்தையும் பண்ணலாம். நான் உன்தையும் கண்டிப்போம் அவன்தையும் கண்டிப்போம், ரெண்டுமே கண்டிக்கிறோம் நாங்க. ஏன்னா ரெண்டுமே தர்மிகிராக பிரமாணமான வேதத்தை ஒத்துக்காம அனுமானத்தினாலேயே சாதிச்சுள்ளாம் அப்படின்னு நீங்க சொல்றது. ஆக பிரகிருதி மகத்து அகங்காரம் தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் மனசு புருஷன் இவாளெல்லாம் நீ அனுமானத்தினால சாதிக்கிறேன்னு சொல்ற, அது 25 தத்துவம் நீ சொல்ற, சைவனம் 36 தத்துவம் சொல்றான். அப்போ 36 தத்துவமும் அனுமானத்தினால சொல்ற, அது 36 தத்துவம் என்னென்ன ஸ்பஷ்டமா இதுவாள. அப்ப அவ சைவ பட்சத்தை பார்த்துட்டே வரும், அவ பார்த்து சொல்றான். இப்போ 36 தத்துவம் அப்படின்னு அவன் கல்பிக்கிறான், அதை உண்டு நீ கண்டிக்கிறியே, அப்ப உண்மையே கண்டிக்க கூடாது. நாங்கோ அவன் கல்பிதம் அதனால கண்டிப்போம்னு சொன்னாக்கா உன்னுடையதும் கல்பிதம் தானே, உன்னதையும் கண்டிச்சுடலாம். இல்ல இல்ல எந்த ஏத்துண்டே ஆகணும், எந்த நல்ல அனுமானம்னாக்கா அவன் தான் நல்ல அனுமானம், எல்லாம் நல்ல அனுமானம் தான். அதாவது ஒன்னு போட்டுட்டு அதன் பக்கத்துல எத்தனை பூஜ்யம் போட்டாலும் அந்த ஒன்னு இருக்கே அதுக்கு ஏற்ற இரண்டே போறும். ஒன்னு போட்டுட்டு ஒரு பைசா ஒரு பூஜ்யம் போட்டா 10, ரெண்டு பூஜ்யம் போட்டா 100, 3000, 10,000, 1,00,000, 10,00,000 போயிட்டு இருக்கு. அந்த ஒன்னு எடுத்துட்டோம்னாக்கா எத்தனை பூஜ்யம் போட்டாலும் இது இல்லை, உபயோகம் இல்லையே. அந்த மாதிரி நீ வந்து அனுமானத்தினால கல்பிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னாக்கா எல்லாமே பூஜ்யம் தான். அது 25 ஒன்று எங்களுக்கு, 36 எங்களுக்கு ஒன்று தான், ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து கண்டிச்சிடுவோம். காரணம் ஸ்ருதிங்கிறது நீ ஒத்துக்கல, அதுதான் நம்பர் ஒன். முதல்ல இருக்கிறது அதுதான், அந்த ஒண்ணு அப்படின்ற ஸ்தானத்துல இருக்கக்கூடிய வேதத்தை ஒத்துக்காம நீங்க இஷ்டத்தை கற்பிச்சீங்கன்னாக்க அது சரியா வராது. அதனால ஒரு பட்சத்தை சொல்லச்ச இன்னொரு பட்சத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது மிகவும் தவறு. அதனால உங்க சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். காரணம் என்ன அப்படின்னாக்க இத வந்து நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, ஆக்ஷேபம் பண்றதோ ஒத்துக்கிறதோ ஆக்ஷேபமோ ஒத்துக்கிறதோ எல்லாமே கல்பிதம் கல்பிதம் கல்பிதம். ஆக்ஷேபம் பண்ண சேவம் யுக்தியை விட்டு வச்சிருந்து ஆக்ஷேபிக்கிறீங்களோ, அது மாதிரி ஒத்துக்கிற சமயத்திலையும் அங்கீகரிக்க சேவம் யுக்தியை வச்சு நீங்க சொல்றீங்களோ, இப்ப ரெண்டும் அந்த அந்த அனுமானத்தினாலதான் யுக்திகளை கொண்டுதான் நீங்க சொல்லணும். யுக்திகளை கொண்டே சொல்றதுனால இந்த யுக்தின்றது உங்களுக்கும் எங்களுக்கும் அவளுக்கும் எல்லாருக்கும் சமம், எல்லாருக்குமே சமமா இருக்கிறதுனால அப்படி நீ சொல்றத அவன் கண்டனம் பண்ணலாம், அவன் சொல்றத நீ கண்டனம் பண்ணலாம், உங்க ரெண்டு பேர் மத்தியும் நான் கண்டனம் பண்ணலாம். அதனால இதெல்லாம் துல்லியமானது, தர்க்கம்னு போயிட்டாக்கா அது துல்லியமா போயிடும். இன்னொன்னு நீங்க எல்லாம் எப்படி கல்பிக்கிறீங்களோ, விசேஷிக்கணும் சாங்கியனோ சைவனோ எல்லாருமே நீங்க கல்பிக்கிறதுன்றது வேதத்தை தள்ளிட்டு நீங்க கல்பிக்கிறீங்களோ, வேதத்தை சர்வாத்மனா தள்ளிவிட்டாக்கா எவ்வளவு பெரிய பாபத்துக்கு பாபம், நிஷ்பிரமாணமா போயிடும், பிரமாணமே ஒத்துக்க முடியாம போயிடும். பிரமாணமே இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு தள்ளிடுறீங்களே, இது என்ன நியாயம்? காரணம் பிரமாணம்ன்றது வேதம், அது ஏற்கனவே சொன்னோம்.
அதீந்திரியமான விஷயத்துல ஸ்ருதேஸ்து சப்த மூலத்துவ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இது வந்து அலௌகிகமான இந்திரியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சாஸ்திரம், ஒரு பிரம்மம். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா சாஸ்திரமே நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது, அதையே கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். அதனுடைய அதை தெரிஞ்சின்றே அர்த்தம் தெரிஞ்சின்றே அது சித்தமான பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது சொத்தீக சமதிகம்யம், வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடிகிற இது அது. ஏன்னா தர்மிகிராக பிரமாணம் இருக்கும். அப்படி இருக்கச்ச அந்த தத்துவத்தை அப்படியே ஏத்துக்கணும், ஸ்ருதியினால சொல்லப்பட்டது என்ன. அதை நீங்க என்ன பண்ணினீங்க, அதை விட்டுட்டீங்கோ, அதை விட்டுட்டீங்கோ, அதை விட்டுட்டீங்கோ. ஏன்னா வேதத்தை ஒத்துக்காம வெறும் சேதன அனதிஷ்டிதமான சேதனால அதிஷ்டிதம் இல்லாத கேவலம் ஒரு பிரகிருதியே காரணமா நீ சொல்ற வைசேஷிகனும் ஒரு பரமாணு ஒண்ணு தெரிவி பண்ணிட்டு அதுதான் லோகத்தை நான் சிருஷ்டிக்கிறதுன்னு சொல்றான். இப்படி நீங்க எல்லாம் கல்பிச்சுட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் எங்க சிஷ்ட பிரைவர்ணிகள் இருக்காளே, வேதத்தையே ஒத்துக்கக்கூடிய எங்களுடைய ஆச்சாரியர்கள்லாம் அதெல்லாம் விமர்சிக்கிறா, பராமரிசம் பண்றா. இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இவ சொல்றது எப்படி இருக்கும், சரியா இருக்குமா அப்படின்னு அவ சொல்லச்ச அழகான ஒரு விஷயம் நம்ம தேசியம் சாய்க்கிறார். தத்துவமுத்தாகலாந்தர் கடைசியில் சாய்க்கிறார், திருஷ்டே பன்னுத்தியபாவார் அனுமதி விஷயே லாகவசியானுரோதா சாஸ்திரே நெய்வாவசையே. அதாவது நேர பார்க்கிற விஷயத்த, நேர பார்க்கிற விஷயத்த என்னைக்குமே தள்ளக்கூடாது. ஒரு கடத்தை பார்க்கிறோம், ஒரு கடத்தை பார்க்கச்ச அந்த கடத்தை இது கடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் பிரத்யட்சமா பார்த்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சம்சத்தை ஒரு அழகான ஸ்லோகம் சொல்லுவார், காக்கா கருப்பா இருக்கு, குயிலும் கருப்பா இருக்கு, அது ரெண்டுத்துக்கும் என்ன பேதம், ரெண்டும் கருப்பா தானே இருக்கு, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் காக்காவும் குயிலும். ஆனால் என்ன பேதம் எப்ப தெரியும் தெரியுமா, வசந்த காலம் வந்ததுன்னாக்கா, வசந்த ரசம் வந்துருச்சோம்னாக்கா காக்காவும் சரி குயிலும் சரி ரெண்டும் தன் குரலை கொண்டு இதை துணியை எழுப்போம் சப்தத்தை. அப்ப காக்கா கா கா காக்கான்னு கத்தின்னு இருக்கோம், ஆனால் குயில் இருக்கே சொந்தம் ஆனந்தமா அது கூவின்னு இருக்கும். அதனுடைய சாயங்காலம் என் பொண்ணுக்கு தயாசகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அந்த சமயத்துல குயில் கூவுறது என்ன அழகான இது, என்ன அழகான இது. இது பாருங்க, காக்காவும் கருப்பா இருக்கு குயிலும் கருப்பா இருக்கு, ஆனால் அது ரெண்டுத்தினுடைய பேதம் தெரியல பார்க்கச்ச. ஆனால் சப்தத்தை அந்த சுரத்தை துவனிய சிரவணம் பண்றவன் அப்ப தெரிஞ்சிருது நமக்கு. ஸ்லோகம் கக கிருஷ்ணா திக கிருஷ்ணா கோபேதா திக காக்கையோ, காக்காவும் கருப்பு குயிலும் கருப்பு, திகன்னா குயில், கிருஷ்ணா கருப்பு, கோபேதா திக காக்கையோ, இது குயிலுக்கும் காக்காவுக்கும் என்ன என்ன பேதம். வசந்த காலே சம்பிராப்தே காக்க காக்க திக திக, வசந்த காலம் வந்துருக்குனாக்க காக்கா காக்கா தான் குயில் குயில் தான். அந்த சப்தம் ரொம்ப மதுரமாக இருந்தது, தயாசதகம் ரொம்ப அழகா இருக்கும். அதை சொல்லிட்டு இருக்கேன் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கேன் குழந்தைக்கு, அந்த சமயத்துல இந்த குயில் கோவருது, தயாசதகம் சொல்றது ஒரு ஆனந்தம் என்ன, ஒரு குயில் கோவருது என்ன ஆனந்தமா இருக்கு. அதனால இது பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கிறோம், ரெண்டும் கருப்பா இருந்தா கூட அதனுடைய சப்தத்தை பிரத்யமா நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதை காக்காவும் குயிலும் ஒண்ணுதான் அப்படின்னு ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்ட தெரிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. காக்காவுடைய சுரூபத்தையும் குயிலுடைய சுரூபத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம பிரவர்த்திக்கணும். பிரத்யமா பார்க்கறத நம்ம என்னைக்குமே தள்ளக்கூடாது. திருஷ்டே அபன்னத்யபாவா, நேர பார்க்கிற விஷயத்த நம்ம சித்தாந்தத்தை தள்ளவே மாட்டோம். சததோஷங்களே ரெண்டு மூணு வாதங்கள் இருக்கு, பிரத்யக்ஷத்துக்கு சுதியினால என்னைக்கும் பாதம் கிடையாது. ஏன்னா அத்வைதிகள் சொல்றா பிரத்யக்ஷமானது
நேர பார்க்கிறோம் வேதங்கள் தான் நான் நீ அவன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையோ இதெல்லாம் பிரத்யட்சமா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அது சாஸ்திரத்தினால தள்ளப்படுறது ஏன்னா சாஸ்திரம் தத்துவமசி அயம் ஆத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்திரி அப்படின்னா சொல்லி சொல்லிடுச்சோ ஆகவே சாஸ்திரத்தினால அது எந்த சாஸ்திரம் அபேதத்தை போதிக்கக்கூடிய சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தினால இவைகள் அனைத்துமே வேதம்னா எல்லாமே தள்ளப்படுறது நிரசிக்கப்படுறது அப்படின்னு அத்வைதிகள் சொல்றார் அத சுவாமி தேசிகன் கண்டிக்கிற என்ன பாரு இந்த சாஸ்திரமானது பிரத்யக்ஷத்தை தள்ளவே தள்ளாது பிரத்யக்ஷம் அது தன் வழியில போறது அத மாதிரி சுருதி இருக்கே அது தன் மார்க்கத்துல போறது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் வராது அப்படி ரெண்டுத்துக்கே விரோதம் வந்துருச்சுன்னாக்கா அது பிரத்யக்ஷமா நேர பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு விருத்தமா சுருதி சொல்லி கொடுத்தோம்ன சுருதியை தள்ளி அது கவனமா தான் அர்த்தம் சொல்லணும்னு நிறைய இடத்துல சொல்லலாம் அதனால பிரத்யக்ஷத்துக்கும் சுருதிக்குமோ எதுக்கு விரோதம் வந்தாலும் பிரத்யக்ஷம் பிரமாணிக்கும் அதனால திருஷ்டே அபன்னுத்திய பாவா நேர பார்க்கிற சமயத்துல அது தள்ளவே மாட்டோம் அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு அப்ப எங்க பிரமாணம் அப்படின்னாக்கா வேதத்தினால உண்டிதான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அங்க பிரத்யக்ஷமோ அனுமானமோ எதுவுமே இடப்படாது எதுவுமே வராது ஏன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம சாஸ்திரீக சமதிகம்யம் அதீந்திரியமான விஷயம் அலௌகிகம் லௌகிகம் இல்ல லௌகிகத்துலமான பிரத்யக்ஷத்துக்கு பிராபல்யம் இருக்கலாம் அலௌகிக விஷயத்துல இது பிரத்யக்ஷம்ல இடப்படாது அதனாலதான் சாதிக்க முடியாது சரி அனுமானவர்களே நாங்க அனுமானம் தானே சொன்னோம் ஆனா பிரத்யக்ஷமே சொல்லலையே அப்படின்னாக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ பிரத்யக்ஷத்துல இன்னைக்கும் லாகவம் தான் நம்ம எல்லாம் ஆசிரியம் கௌரவத்தை ஆசிரியம் அதாவது எங்க தேவையோ அங்கதான் அனுமானம் வரும் அனுமானம் பிரத்யக்ஷம் கட்டணும் இல்லை அனுமானம்னாக்கா அனுமானத்துல லாகவம் தான் நம்ம ஆசிரியம் கௌரவம் குருபூதமானவர்கள நம்ம ஏத்துக்கூடாது அதாவது ஒரு விஷயம் ஒன்னு ரெண்டு ஒருத்தர் என்னன்னு இருக்கான் ஒன்னு என்னன்னு இருக்கான் ஒரு பதினஞ்சு பேர் நிக்கிறா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்றோம் இந்த எண்ணி கவுண்டிங் பண்ற மொழியோ இந்த சங்கியானம் பண்ணச்சு என்ன என்ற சமயத்துல அதனால நமக்கு தெரியுது இது ஒண்ணு இது ரெண்டு இது மூணா இருக்கு இது நாலா இருக்கு அஞ்சா இருக்குன்னு நம்ம சொல்றோம் அவ வந்து என்ன சொல்றா இந்த த்வித்வம்னு ஒண்ணு வரணும் நமக்கு ஏகத்துவம் த்வித்வம் த்ரித்வம் சதுஷ்டயம் பஞ்ச இப்படி சதுஷ்டம் பஞ்சத்துவம் ஷஷ்டம் இப்படின்னா ஒரு தர்மம் உற்பத்தி ஆகணும் அதை கொண்டு அனுமானம் பண்ணணும் ரெண்டு இருக்கு நாலு இருக்கு மூணு இருக்கு அஞ்சு இருக்குன்னு அப்படின்னு அவ சொல்ற வைஜாயிக்கிற அத நாம ஒத்துக்கல ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம லோகத்துல பாக்குற மொழியோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதுலயே முடிஞ்சு போச்சே அப்போ அனுமானம் எதுக்கு வரணும் ஒரு ஹே ஒரு முதல்ல பிரத்யக்ஷமா நேர பார்த்து அதுலேருந்து கணக்கு பண்ணி அதன் பிறகு அதை த்வித்வம்னு ஒன்று உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லி த்ரித்வம் ஆச்சு சதுஷ்டியம் பஞ்சத்துவம் இதெல்லாம் அஞ்சாவது உண்டாச்சு ஆறாவது உண்டாச்சு இப்படி வரிசையா சொல்லி அந்த உற்பத்தியானதை வச்சுட்டு ஒரு அனுமானத்தை கல்பிச்சு அதுலேருந்து ஸ்தாபிக்கிறேன்னு நீ சொல்லணும் அப்படி ஸ்தாபிச்சா அது கௌரவம் குரு அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்தாபிக்கணும் நிறைய கற்பனைகள்லாம் நிறைய வருது நிறைய கற்பனைகள்லாம் வருது ஏன்னா முதல்ல என்றது எண்ணி அதுக்கப்புறம் தித்தம் திருத்தம் அதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகணும்னு சொல்லணும் அந்த தித்தம் தித்தம் திருத்தம் ரெண்டா இருக்கும் தன்மை மூணா இருக்கும் தன்மை நாலா இருக்கும் தன்மைலாம் இருக்கே அது உற்பத்தி ஆகி அதிலிருந்து அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு அவ சொல்றாவ அப்படி தார்க்கிகள்லாம் சொல்றா இந்த மாதிரி நீங்க கல்பிச்சீங்கன்னாக்கா அது என்ன தெரியுமா அது கற்பனைகள் வரிசையா ஏறிண்டே போயிட்டு இருக்கும் நிறைய கற்பனைகள் வந்துடும் இப்படி கற்பிக்கிறதுன்றது குரு அதிகம் அது தோஷம் அது
அதிகமா கற்பிச்சுட்டே போக கூடாது. லாகவம் கௌரவம்ன்றது இதான் ரொம்ப சுலபமா ஒண்ணு வருது. சுலபமா ஒண்ணு வரைச்சு அதனாலயே சித்திக்கிச்சு இன்னொன்னு ஒண்ணு கற்பிக்கிறது எதுக்கு? ஒருத்தன் வந்து யானையை பார்த்தான், யானையை பார்த்த உடனே இது யானை அப்படின்னு சொல்லிட்டான். பிரத்யட்சம் நேரம் பார்த்தேன் யானைன்னு தெரிஞ்சிருந்தது. உடனே தார்க்கிகன் சொன்னான், நீ என்ன சொன்ன? யானைன்னு சொன்ன. எப்படி சொன்ன? நேரம் பார்த்தேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அயம் கஜக குதக சுண்டாவத்வா, இது யானை, இதுன்றது பக்ஷம், கஜகன்றது சாத்தியம், சுண்டாவத்வா சுண்டான்னா தும்பிக்கை, தும்பிக்கை இருக்கிறதுனால இது யானை, யானையா இருக்கணும் அனுமானம் பண்றேன்றான். நேரையும் நான் பார்த்துட்டேனே, நேரையும் நான் பார்த்துட்டு தெரிஞ்சோ அதனாலே தெரிஞ்சு போச்சு யானைன்றது. அப்படி இருக்கிற அது தும்பிக்கை இருக்கிறதுனால யானைன்னு நான் அனுமானம் பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு அனுமானம் பண்ண நீ கல்பிக்கிற? அது வேண்டாமே. இப்படி பிரத்யக்ஷத்தினால தெரிகிற விஷயத்த கூட அனுமானத்தினால சாதிக்கிறேன்னு சொல்றது என்ன அர்த்தம்? இது கௌரவம் இல்லையா? அதனால லகுவா இருந்தாதான் எல்லாரும் ஏத்துப்போம், கௌரவமா இருந்தா யாரும் ஏத்துக்க மாட்டா. சொல்றேன் சுவாமி, கடைசியில தத்துவம் தாங்கலாத்துல வந்து திருஷ்டே பண்ணுத்திய பாவா அப்பண்ணுத்தி, தள்ளுறது கிடையாது. நேர பார்த்தோன்னு அது அப்படியே அங்கீகரிப்பான். எங்க சித்தாந்தத்துல அனுமதி விஷயே லாகவசியான, அனுமான விஷயத்துல லாகவமான விஷயம் தான் எங்களுக்கு தேவை. கௌரவமானது சொல்ல மாட்டோம். அதே மாதிரி சாஸ்திரேனைவா செய்யும், சாஸ்திரத்தினாலேயே நம்ம சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சுப்போம் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி கல்பிக்க கூடாது. அனுமானங்கள்லாம் சித்திக்காது, நிற்கவே நிற்காது, அது கூடவே கூடாது. அதனால இங்க வந்து இந்த இடத்துல இந்த சாங்கிய பட்சம் கண்டனம் பண்ணிட்டு சுவாமி சாக்கிற அதையே என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய வைசேஷிக பட்சமோ ஆங்கிய பட்சமோ எல்லாம் நிறைய கற்பிக்கிறீங்களோ எல்லாம் எப்படி இருக்கு? அனுமானத்தினாலேயே கற்பிக்கப்படுறது. பிரகிருதியும் கல்பிதம், அது மாதிரி அவ்வியக்தம்ன்றது சொல்ற அது கல்பிதம், அமாரி மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் எல்லாம் கல்பிதங்கள், அனுமானத்தினால கற்பிதங்கள். நீங்க சொல்லணும் நையாயிக்கணும். பரமாவனை கல்பிக்கிறான், ஈஸ்வரனை கல்பிக்கிறான், ஜீவனுடைய தர்மங்களை கல்பிக்கிறான், ஈஸ்வரன் தான் சிரஷ்டான் கல்பிக்கிறான். எல்லாத்துக்கும் கற்பனை கல்பனை கல்பனை, அனுமானம் அனுமானம் அனுமானம். சாட்சாத் தர்மிகிராகமான ஒரு பிரமாணமான வேதம் இருக்குச்சு, அதை நீங்க போய் ஒத்துக்கிறீங்களே. அதனால எது பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கப்படுறதோ அதை அப்படியே ஏற்றுன்றணும், எது அனுமானத்தினால சுலபமா தெரிஞ்சுக்கணும் அதை ஒத்துக்கலாம். வீணான கௌரவத்தை இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதை அப்படியே ஏத்துக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை ஏத்துக்கணும். அதுல சாஸ்திரத்துல போய் யுத்தியாதம் பண்ணக்கூடாது. அதனாலதான் நம்ம பாஷகாரர் என்ன பண்ணார், சூத்திரகாரர் திருவுள்ளத்தை அனுசரிச்சு அழகா சாதிக்கிறார். வேதஸ்திருதியோ அவேத ஸ்திருதியோ கிரக ஸ்திருதியோ ஒன்றும் கூட அப்புறமானு சொல்லக்கூடாது, ஒன்னத்தை கூட கவனமா நடத்தக்கூடாது. ஏன்னா இந்த வேதஸ்துதியும் சரி அபேதஸ்துதியும் சரி ரெண்டுமே நமக்கு தெரியாத விஷயத்தை போதிக்கிறது. தெரியாத விஷயத்தை போதிக்கிற சமயத்துல அதை வந்து கண்டிக்கிறதுன்றது ரொம்ப தவறு. அதனால தள்ளிடுறதோ கண்டிக்கிறதோ கவன கல்பனமோ அது கூடாது. எது பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுட்டு இருக்குமோ அதுல வானாக்க வேதத்துல சொல்லப்பட்டதை அனுமானம்னு சொல்லிடலாம். உடனே பசி எடுக்கிறது, பசி எடுக்கிறது அவன் என்ன பண்றான், சாப்பிட போறான். அப்போ நமக்கு வேதம் சொல்லித்தர வேண்டாம், வேதம் நமக்கு சொல்லித்தர வேண்டாம், உனக்கு பசி எடுத்ததுன்னாக்க சாப்பிடு அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லித்தர வேண்டாம். அது இயற்கையாவே தெரியும். அன்னைக்கு சொன்ன பாருங்க, சுவாமி சாய்க்கிறார், தேசிகனும் சாய்க்கிறார், பாஷிகாரன் சாய்க்கிறார், ஒரு பிறந்த குழந்தை பசின்னா அழ ஆரம்பிச்சது. அதுக்கு எப்படி தெரிஞ்சது? அழகு சமயத்துல அந்த குழந்தைக்கு பாலை புகட்டிட்டோம்னாக்க அது சாப்பிடுறது, சுகமா விளையாடுறது அல்லது தூங்கிடுறது. அதே மாதிரி தூக்கம் வரச்ச அதுக்கு எப்படி தெரியும்? தூக்கம் வருது,
அது சொல்ல தெரியாது அழுது காமிக்கிறது அத சத்தமா புரிஞ்சின்றவா குழந்தையா வேக தூங்க விடுவா எப்பொழுதும் பசி இல்லை எப்பொழுதும் தூக்கம் இல்லை எப்ப பசியோ அப்ப அது அழறது எப்ப தூக்கம் வரலையோ அப்ப அழறது தூங்குறதும் தூங்கணும்னாக்கா அந்த சமயத்துல அந்த குழந்தைய நம்ம சரி பண்ணி தூங்க பண்றோம் சாப்பிட வைக்கிறோம் இந்த மாதிரி இருக்கோ அதனால இந்த மாதிரியாக ஒரு பிறந்த குழந்தைக்கே தெரியுது அப்போ நமக்கு வந்து சொல்லி தரணுமா வேணும் உனக்கு பசி எடுத்ததுன்னு நீ சாப்பிட சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஆண்டவன் சாட்சியாகும் விஷமட்டும் ஆண்டவன் சாப்பிடணும்னு அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி விஷய சுகம் இருக்கு அதுக்கெல்லாம் வேதம் சொல்லி தர வேண்டாம் பிறக்கிற குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுடுறது சுகம் அனுபவிக்கிறதுல எல்லா குழந்தைகளிலே ஆபால கோபாலம் எல்லாருக்குமே அது தனக்கு தானே தெரியும் அதை சொல்லவே வேண்டாம் சொல்லித்தர வேண்டாம் வேதம் சொல்லித்தர வேண்டாம் அதனால பிரத்யக்ஷ விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கிறோமோ அப்படியே எடுத்துக்கணும் அத மாதிரி அனுமான விஷயத்தின லாகவத்தையே எடுத்துன்னு போகணும் சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சுக்கிற விஷயத்தை சாஸ்திரத்தை கொண்டே தெரிஞ்சுக்கணும் இப்ப என்னாச்சு சாங்கியன் சாஸ்திரத்தை விட்டுட்டான் வேதத்தை ஒத்துண்டாலும் சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்கள்லாம் விட்டுட்டான் விட்டுட்டு அவன் என்ன பண்ணினா கல்பிதமான அனுமானத்தினால கல்பிக்கப்படுற விஷயங்களையே அவன் ஒத்துண்டான் அதை ஒத்துண்டான் அது தப்பு ஏன்னா அனுமானம்ன்றதுனா நிக்காது நீ ஒரு அனுமானம் சொன்னாக்கா நான் பத்து அனுமானம் சொல்லுவேன் தெரியும் அனுமானம் என்னைக்குமே நிக்காது ஏன்னா தர்க்கா பிரதிஷ்டான் அதுவின் சூத்திரக்கார சொன்ன அதனால அது நிக்கவே நிக்காது அதனால அது மாதிரி வைத்தே இருக்கணும் பரவான காரணம் சொல்லுவான் பரவான காரணம் சொன்னா அதையும் நம்ம கண்டனம் பண்ண போறோம் அதுவும் எல்லாம் அனுமானம் கல்பிதங்கள் கல்பிதமான விஷயங்களை அத்தீந்திரிய விஷயங்கள்ல கல்பிதத்தை ஒத்துக்காதீங்க போகும் அனுமானத்தினாலேயோ தர்க்கத்தினாலேயோ தம் புத்தியினால எதேஷ்டமா கற்பிக்கிறதுனா அத்தீந்திரிய விஷயத்துல அலௌகிக விஷயத்துல அது வேதைக்க சமதிகம்யம் அந்த விஷயத்துல அப்படியேதான் ஏற்றுக்கணும் சபரஸ்வாமின்னு மீமாம்ச பாஷ்யம் எழுதினவர் அவர் சொல்ற லோகத்துல எத்தனையோ ஒருத்தன் பேசுறோம் அதுல எவ்வளவோ பொய் இருக்கே எவ்வளவோ பொய் இருக்கே எவ்வளவோ பொய் இருக்கு எவ்வளவோ பொய் இருக்கு அதே மாதிரி வேதத்தை கூட தான் பொய் இருக்கும் லோகத்துல ஒருத்தன் பேசுறான் அவனோட பேசுற வாக்கியம் இருக்கோ இல்லையோ அந்த வாக்கியம் பொய்யான வாக்கியம் பாக்குறோம் சிலது உண்மையாவும் இருக்கு சிலது பொய்யாவும் இருக்கு அதனால அதே மாதிரி வேதத்திலையும் பொய் இருக்கட்டும் அதுவும் வாக்கியம் தானே அதுலயும் பொய் இருக்கட்டுமே அதனால எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கிறான் பூரபக்ஷி அதுக்கு பதில் சொல்ற சபரஸ்வாமி எது தப்பு ஏன் அப்படின்னா யஜ்யதத்தன் வந்து கருப்பா இருக்கான் யஜ்யதத்த நகி தேவதத்தஸ்ய சாமத்தே யஜ்யதத்தஸ்யாபி சாமத்தம் புதக அந்யத்வாதேவ அப்படிங்கிற அதாவது தேவதத்தன் கருப்பா இருக்கான்றதுனால யஜ்யதத்தனும் சாமமா கருப்பா இருப்பானா ஏன் இருக்க மாட்டான்னா அவன் வேற இவன் வேற தேவதத்தன் வேற யஜ்யதத்தன் வேற அதனால இவன் ரெண்டு பேரும் கருப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒருத்தன் கருப்பா இருக்கான் இன்னொருத்தன் வெளுப்பா இருக்கான் அந்த அவன் கருப்பா இருந்தா நீயும் கருப்பா இருக்கணும்னு சொல்ல முடியாது லோகோஹி பின்னர்ச்சி அப்படிங்குவோம் அதாவது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆசை இருக்காது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை இருக்காது ஒருத்தனுக்கு ரொம்ப திட்டி பிடிக்கிறது இன்னொருத்தனுக்கு திட்டிப்பே பிடிக்காது காரம்தான் பிடிக்கும் இன்னொருத்தன் ரெண்டுமே உபய சாதாரணமா இருப்பான் இதுவும் சாப்பிட்றேன் அதுவும் சாப்பிட்றேன் ஒருத்தன் ரெண்டுமே பிடிக்காதுன்னு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ருத்தியானது வேறுபட்டு இருக்கு அதனால ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்ன்றது இல்லையே ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்க பிடிக்கணும்ட்டு நியமம் இல்லை ஏன்னா அவனுடைய சுபாவம் வேற இவனுடைய சுபாவம் வேற அதனால யஜ்யதத்தன் கருப்பு ஏ தேவதத்தன் கருப்புன்னு யஜ்யதத்தனும் கருப்பு அவசியம் இல்லை அதனால அது கூடாது அது மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா அவன் வேற இவன் வேற அந்த மாதிரி
லோகத்துல சில வார்த்தைகள்லாம் பொய்யா இருக்கு, லோகத்துல சில வார்த்தைகள்லாம் பொய்யா இருக்குன்றதுனால வேதத்திலையும் பொய்யா இருக்கணும்னு சொல்ல வேண்டாமே, எல்லாமே பொய் கிடையாது. அதனால ஒன்னு பொய்யா இருந்தா இன்னொன்னு பொய்ன்னு சொல்ல முடியாது, எல்லாமே உண்மைதான். வேதத்துல சொல்லப்பட்டதுல எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே பிராமாணிகமான விஷயங்கள். வேதத்துல ஏன்னா அது மனுஷன் பண்ணலையே, அவன் கார்த்திகன் எவ்வளவோ வாதம் பண்றான், வேதம் பௌருஷேயம் அபௌருஷேயம் இல்லை, குருநாள பண்ணப்பட்டது, நீ எவ்வளவு சொன்னாலும் சரி, அவன் என்ன பண்ணாம கடைசியில ஈஸ்வரன் தான் பண்ணான்னு சொல்றான். ஈஸ்வரன் பண்ணான்னு தான் கல்பிக்க பார்க்கிறான் அனுமானத்தினால, அவனால நம்மளால விட்டு நம்மள மாதிரி மனுஷனால அவனால கல்பிக்க முடியல. அந்த ஈஸ்வரனை என்ன சொல்லிட்டான், இது வேதமே நித்தியம் அப்படிங்கிறான். வேதத்து சொல்வீர் அகமே வேத்தியகன்னா, தானே சொன்ன வேதத்தினால தானே தெரிஞ்சுக்க தானே சொல்லப்படுறதுன்னு சொன்னாக்கா யாரா ஒத்துப்பாளா? நீயே உனக்கு சொல்லணும்னு ஒத்துடுவனா? அப்படிதானே நம்ம கேட்போம். அந்த ஸ்லோகம் மாதிரி நீயே சொல்லிட்டாக்க, அதுக்கு சாட்சி யாரு அப்படின்னு கேட்பான் அவன். அதனால இந்த இடத்துல வேதம் வந்து பௌருஷேயம் கிடையாது, அபௌருஷேயம். அதுல நம்ம லோகத்துல பாக்குற தோஷங்கள்லாம் வரவே வராது. அதனால சுதக பிரமாணமாவே எப்பொழுதும் இருக்கும், பிரமாணமா இருக்கிறதுனால அப்படியே ஏத்துக்கணும், அப்படியே ஏற்றுக்கணும். அதனால இந்த மாதிரி பிரத்யக்ஷ சித்தமான விஷயத்துல எதை ஏத்துக்கணுமோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்கோ, அனுமானத்துல லாகவத்தையே அனுசரிச்சு போகணும். அது மாதிரி வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்கிற விஷயத்துல அதை அப்படியே ஏற்றுக்கணும். அது ஏன்னா அலௌகிகமான விஷயத்துல வேதம் தான் பிரமாணம், அதனால அதை அப்படியே ஏற்றுக்கணும். இப்படி சொல்லிட்டு போயிடுறதுனால எங்க சித்தாந்தத்தை அனைத்தும் தெரிய போயிடும். நீங்க அனுமானம் பண்ணிட்டு கல்பிச்சுன்னு போனீங்கன்னாக்கா வைசேஷிகனோ பாசுபதனோ அல்லது சாங்கியனோ யாரு சொன்னாலும் சரி, அவ அது தவறாத்தான் இருக்கும். அதை நாங்கோ நாங்கோன்னு இல்லை, பிராமணிக்கால் வேதத்தை அதனாலதான் பாருங்கோ, சங்கராச்சாரம் கண்டனம் பண்ற சாங்கியன வைசேஷிகன, அது மாதிரி பாஷகர் கண்டனம் பண்ற, அந்த மாதிரி மாத்வாள் அவ வைதிகள் அவாளும் கண்டனம் பண்றா, ஆனந்த் தேசர் அவளுடைய அனுயாயிகள்லாம் கண்டனம் பண்றா, எல்லாருமே கண்டனம் பண்றா. காரணம் என்ன, வேதத்தையே சர்வார்த்தனா பிரமாணமா ஒத்துக்காம முழுக்க முழுக்க அனுமானத்தை கொண்டு சொல்றாளா? இதெல்லாம் கல்பிதமா போயிடுறது. இப்படி கல்பிதமா போயிடுச்சுனாக்க அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால வேதத்தை கொண்டே தெரிஞ்சுக்கிற விஷயத்துல அதை அப்படியே ஏத்துக்கணும். அதுல நீங்க வந்து இந்த மாதிரி இதை சோத்தியம் பண்ணக்கூடாது, கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இது வந்து நாங்க மூட விசுவாசமா பண்ணல, அப்படியே திணிக்கல, நாங்க திணிக்கல எதுவுமே. இது வந்து வேத சுத்தமான விஷயத்துல அதுல கேள்வியெல்லாம் வராதுன்றது எல்லா தார்சனிகளும் ஒத்துக்கணும், எல்லா தார்சனிகளும் ஒத்துக்கணும். அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல அந்த அனுமானத்தினால கல்பிக்கிறதுன்ற விஷயத்த அவ்யக்தீன்பதார்த்தான் அனுமிதி முகதஸ்வபுத்யாம் ஷட்ஜந்தத்வவாதப்ரவதிஷு நகதம் சங்கமிச்சந்தி சாங்க்யாம் துல்யாக்ஷேபோபபத்தீஹி ஸ்ருதி நியதி முச்சாம் கல்பனா சம்ருதந்தம் நகும் அணுமினியு சேஷமிச்சந்தி சாஸ்திராத். அவ்யக்தாதீன் பதார்த்தான், அவ்யக்தம் என்ன அர்த்தம், பிரதானம், அவ்யக்தம் முதலான பதார்த்தங்களை, அவ்யக்தா பிரகதி மகத்து அகங்காரம் இந்த மாதிரி தத்துவங்களை பதார்த்தங்களை அதெல்லாம் ஒத்துக்கிறார். நாங்களும் ஒத்துக்கிறோம், நீங்களும் ஒத்துக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, அனுமதி முகதாக கற்பயன்கள், நாங்க தர்மகிராக பிரமாணமான வேதத்தினால நாங்க சொல்றோம், நீங்களோ அனுமதி அனுமானத்தினால நீங்க வந்து அனுமானத்தை வச்சு நீங்க ஸ்தாபிக்கிறீங்கோ, சிக்ஷையை வச்சுண்டு தர்க்கத்தை வச்சுண்டு அனுமானத்தை வச்சு நீங்க ஸ்தாபிக்கிறீங்கோ, கற்பயன்தக நீங்க எல்லாம் கல்பிக்கிறீங்க, ஸ்தாபயன்தக கல்பிக்கிறீங்கோ, எப்படி
புத்தியா உங்களுடைய புத்தியினால நீங்க எல்லாம் கற்பிக்கிறீங்களோ, பிரமாணத்தை வச்சு நீங்க சொல்லல, பிரமாணத்தை வச்சு யாருமே சொல்லல, உங்க புத்தியை கொண்டுதான் நீங்க கற்பிக்கிறீங்களோ. அப்படி கற்பிச்சாக்கா அப்போ சத்ரிம்ச தத்துவவாத பிரதிஷு, சத்ரிம்ச 36 ஆறு மருத்துவம் சேர்த்துனா 30 36 36 தத்துவங்களை ஒத்துக்கிறானே பாசுபதான்னா சத்ரிம்ச தத்துவவாத பிரகிருதிஷு. அந்த மாதிரி 36 தத்துவம் முதலான விஷயங்கள்லாம் கதம் சங்கம் தான் இத்தந்தி. ஏன் அந்த சங்கம் அதில் சேர மாட்டேன்றீங்க, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அதில் சேர இச்சே இல்லையே உங்களுக்கு. ஏன் அது சங்கம் குத இச்சந்தி கதம் இச்சந்தி, அதில் ஏன் நீங்கள் சேர மாட்டேன்றீங்க? ஏன்னா நீங்கள் வந்து அனுமானத்தினால கற்பிக்கிறீங்க, அவன் அனுமானத்தினால்தான் கற்பிக்கிறா, ரெண்டு பேரும் அனுமானத்தினால கற்பிக்கிச்சே, ஒன்றுத்த ஒத்துப்பேன் ஒன்றுத்த ஒத்துக்க மாட்டேன்றது என்ன நியாயம் அது? என்ன கடும் சங்கம் இச்சந்தி சாங்கியா, ஏன் சாங்கியா எல்லாம் ஒத்துக்கிற? இல்லை இல்லை அதில் ஆக்ஷேபம்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா, அப்படி ஆக்ஷேபம் இருந்ததுன்னாக்க துல்லியம் உங்களுதே, துல்லியம் உங்ககிட்ட கூட ஆக்ஷேபம் துல்லியமாக இருக்கு. எங்களது உபபத்தி அதிகமாக இருக்கு, எங்களது பொருத்தமாக இருக்கும் நாங்கள் சொல்றது, அப்போ அவாதலையும் பொருத்தம் அதிகமாக இருக்கு. நீ இப்படி சொன்னால் நான் அவாதம் அப்படி சொல்லுவா, நீ அப்படி சொன்னாலும் இவா எப்படி சொல்லுவா, எப்படி சொன்னாலும் துல்லிய ஆக்ஷேப உபபத்தி, ஆக்ஷேபங்களும் உபபத்திகளும் துல்லியமானவைகளாக இருக்கு ரெண்டு பேருக்கும். நீ அனுமானம் அவள் அனுமானம், நீ அனுமானத்தை சொல்லணும் அவனும் அனுமானத்தை சொல்லுவான், ரெண்டு பேருமே அப்படியே கல்பிப்பா. அப்படி கல்பிக்கிறதுனால ஒன்று தோத்துக்கிறது ஒன்று தோத்துக்க மாட்டேங்கிறது என்ன நியாயம்? அது மாத்திரம் இல்லை, சுருதி நியத்தி முச்சான், வேதத்தினால் சொல்லப்பட்ட சில நியதிகள் அதை முச்சான், அதை விட்டுட்டவா, அதெல்லாம் ஏற்றுக்காம கல்பனாக எல்லாம் கல்பிக்கிறத கல்பனை கல்பனை கல்பனை. நீ உங்களால் எல்லாம் வைசேஷிகள் ஸ்ருதி நீதி மிச்சான் மட்டும் ஷஷ்டியை பற்றி ஆறாம் வெட்டு, அதாவது ஸ்ருதியில் சொல்லப்பட்டதெல்லாம் விட்டுட்டவா, அவளுடைய கல்பனைகள் அனுமானத்தினாலேயோ தன்னுடைய புத்தியினாலேயோ கல்பிக்கிறவா இருக்காரே அவா பட்சம் அது. சம்ருசந்தகா சம்ருசந்தகாக்க அவ வந்து இது பண்றது பராமரிசிக்கிறது, அதை நினைச்சு பார்த்துக்கிறது, அது சிந்தனை பண்றவா விமர்சிக்கிறவான்னு அர்த்தம். அதெல்லாம் பார்க்கிறவா அதாவது சாதுக்கள் நம்மளுடைய ஆச்சாரியார், அதாவது வேதத்தையே பிரமாணமாக வச்சுட்டு அந்த வேதத்தினால சொல்லப்பட்டதையே ஏற்றுக்கிறவா, அனுமானத்தினாலாம் ஒத்துக்க மாட்டா. ஏன்ன சுருத்தேக சமதிகமான விஷயத்துல சுருதிதான பிரமாணம், ஏன்னா வேதைக சமதிகம் அதை அப்படியே தானே ஏற்றுண்டாகணும், அது அதை அதை விட்டுட்டா அவ அந்த நீத்தியை விட்டுட்டு இவா இஷ்டத்துக்கு சொல்ற போய் விசாரம் பண்றாளே அவளெல்லாம் விசாரிக்கிற வைதிகாலெல்லாம் இருக்காளே நம்முடைய ஆச்சாரியான மகான்கள், அவ வந்து என்ன பண்ணுவா தெரியுமோ அப்படின்னாக்கா திருஷ்டம் நாப்பந்த வீரன் நேர பார்த்த விஷயத்தை தள்ளவே மாட்டா, நேர எதை பார்க்கிறானோ அதை அப்படியே ஒத்துன்னு போவா. என்ன அப்பண்ண வீரன், அதாவது பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்பட்ட விஷயத்தை அதை லோபம் அபலாபம் பண்ண மாட்டா, அதை நிராகரிக்க மாட்டா, அதை அப்படியே ஏத்துப்பா, அப்படியே ஏத்துப்பா. அங்க வந்து பிரத்யக்ஷம் தான் பிரமாணம், லோகத்துல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் நாம பார்க்கிறோமோ பிரத்யக்ஷமா அதை கொண்டே ஐயோ நம்ம வந்து கைத்தை பார்த்தேன் எனக்கு பாம்புன்னு ஞானம் வந்துருச்சு அப்போ அது வந்து பிரத்யக்ஷம் தப்பா போயிடுச்சு அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது.
ஏன் அப்படின்னா அந்த மீமாம்சா சாஸ்திரத்துல பாஷ்யகாரர் சுப்ரத சுவாமி அவர் அழகான ஒரு வாக்கியத்தை உதாரிக்கிறார். எது பிரத்யக்ஷம் நதது வியபிசரதி, எது வியபிசரதி நதது பிரத்யக்ஷம். எது பிரத்யக்ஷமோ அது நான் வியபிசரதி, மாறவே மாறாது. அதாவது கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வராது. கயத்தை பார்த்து கயத்தையே எடுத்துப்பான், கயிறன்னு எடுத்துப்பான், ஞானம் வரும் அவனுக்கு. அதுதான் பிரத்யக்ஷம். இல்ல கையில பார்த்துட்டு பாம்புன்னு வந்ததேன்னா அப்படி மாறி வந்ததா, அது பிரத்யக்ஷமே இல்லையே, அது ஆபாசம். பிரத்யக்ஷம் ஆபாசம் அது, தோஷத்தோட கூடின பார்வை. அது கண்ணுல நமக்கு தோஷம் இருக்கு. ஏன் அது கண்ணுல தோஷம் இருக்குன்னாக்கா இன்னொருத்த ஆப்தன் வரானோ இல்லையோ, அந்த ஆப்தன் என்ன பண்ணுவான், இது பாம்பு இல்லை இது கயிறு தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதனால இந்த இடத்துல அது பிரத்யக்ஷம் அப்படியே அவனுக்கு ஒண்ணு எப்படி சரியா தெரிஞ்சது, இது கயிறுதான் பாம்பு இல்லை அப்படின்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சது, இவனுக்கு தெரியாதது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இந்த முதல்ல பாம்பா தெரிஞ்சிருந்தானே அவனுக்கு தோஷம் இருக்கு கண்ணுல, அதனால அவன் தப்பா தெரிஞ்சிருப்பான். அதனால இவனுக்கு அது வெகுஜிதமாக விடுது, இவனுக்கு பிரத்யக்ஷமே சரியில்லை. அதே இது பாம்பு அல்ல இது கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சின்றவனுக்கான் பாருங்கோ, அவனுக்குதான் பிரத்யக்ஷம் சரியா வேலை செஞ்சிருக்கு. அதனால எது பிரத்யக்ஷம் நடத்தே வெபிச்சரத்தி, எது வெபிச்சரத்தி நடத்தே பிரத்யக்ஷம் அப்படின்னுட்டு சபரஸ்வாமி அவர் தான் சபர பாஷ்யம் பண்ணவர். அவர் அதை வந்து அழகா பாஷ்யம் பண்ணிருக்க, அவர் அதை சொல்ற. அதனால அது எப்படி அங்க சொல்லப்பட்டதோ அது அப்படியே எடுத்துண்டாகணும் அது சொல்ற. அது அதனால திருஷ்டம் நாபண்ணு வீரன், திருஷ்டம் பிரத்யக்ஷத்து பிரத்யக்ஷ சித்தமான விஷயத்தை தள்ள மாட்டா. அதே மாதிரி இந்த இதுவே சாஸ்திரமா சாஸ்திரத்தினாலும் சொல்லப்பட்டது, அந்த விஷயத்தை தர்க்கத்தினால ஸ்தாபிக்கணும். சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டது ஒரு விஷயம், சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டா கூட யுக்தி ரசிகர்கள்லாம் இருப்பாரு இல்லையோ, யுக்தியை கொண்டு இது பண்ணணும்ட்டு. அப்ப சில தர்க்கங்கள்லாம் தேவைப்படும், சில தர்க்கங்கள்லாம் தேவைப்படும். அந்த தர்க்கத்தை அத லகுவான அனுமானத்தினால அழக அழகவமான அனுமானத்தினால ஸ்தாபிக்க விரும்புவான் நம்ம தெரியவா. சாஸ்திரம் சொல்லெடுத்தோ, சாஸ்திரம் சொல்லெடுத்தோ, பெருமானே எல்லாருக்கும் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் பெருமானம் சொல்லெடுத்தோம். வேதம் சோமியாசி ஏகனவே ஏதோ வாயமான பூத்தான ஜாயந்தி ஏன ஜாத்தானுக்கு வந்து இப்படின்னா சொல்லெடுத்தோம். இப்போ பெருமாள் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுட்டோம். ஆனா லோகத்தில் அப்படி இல்லையே, குலாலன் வேற நிமித்தகாரன் வேற குலாலன், அந்த மாதிரி மிருத்து வேறன்னு தெரிஞ்சுட்டு இருக்கமே உபாதான காரணம், அந்த மாதிரி இங்கே இருக்கணுமே அப்படின்ட்டு நம்ம கேள்வி வந்துடும். அப்ப வரைச்சு அப்ப தர்க்க நம்ம சொல்லணும், நாம் அழகா தெரிஞ்சு சொல்லணும். அப்போ வேதசம்மதமான தர்க்கத்தை எடுத்து சொல்லணும். வேதம் திருட்டு பிறடுத்து எப்படியானாக்கா தங்கத்தை தெரிஞ்சுட்டாக்க ஆபரணத்தை தெரிஞ்சு கொண்டுடுறான், தங்கம் தான் ஆபரணமா இருக்கு. அது மாதிரிதான் இங்கேயும், அதனால நம்ம என்ன சொல்லிட்டோம், அங்க சரீராத்ம பாவத்தையும் சொல்லிருக்கு. அதனால பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமா மாறுது. சூக்ம ஜதீர்த்தி சித்தம் பிரம்ம காரணம், சூழ ஜதீர்த்தி சித்தம் பிரம்ம காரியம் அப்படின்னு அனுமானம் பண்ணிடணும். பண்ணிட்டோம்னாக்கா எல்லாம் சரியா முடிஞ்சு போச்சு. அதனால வேதம் வேதம் சொன்ன விஷயத்தையே லகுவான அனுமானத்தினால சாதிச்சிடணும். அதை விட்டுட்டு இல்லாத கற்பனைகளை வச்சு அனுமானம் கௌரவமா பண்ணக்கூடாது அப்படின்னு திருவள்ளம். ஏன்னா நீ என்ன பண்ணுவ, அனுமானம் வந்து இந்த இடத்துல பிரகிருதி தான் காரணம்னு அனுமானம் பண்ணணும், அல்லது அநேக பரமாணம் ஒரு பரமாணம் ரெண்டு பரமாணம் சேர்ந்தது அனைத்தும் சேர்ந்து ஒரு பிரகிருதியா மாறித்து இப்படி 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 என்னென்னவோ கல்பிச்சுன்னு போகணும். இதெல்லாம் ரொம்ப கௌரவமான விஷயங்கள். கௌரவம்னா என்ன, மரியாதைன்னு அர்த்தம் இல்லை, அதிகப்படியான கற்பனைகள். அதிகப்படியான கற்பனைகளை சாஸ்திரக்காரா ஒத்துக்க மாட்டார். லாகவமா இருக்கும், சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கும், ரொம்ப சுலபமா இருக்கும். அதாவது பிராணாயம் பண்ணுன்னா நேர மூக்க பிடிச்சுன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அப்படி பண்ணக்கூடாது. தலையை சுத்தின்னு வந்து நம்ம சுரவேஷண பிராணாயம் பண்றோம், அந்த மாதிரி சொல்லணும்னாக்க அது தேவையில்லை. கண்ணாமனான்னு கல்பித்து யாருக்குமே புரியாம
எல்லாத்தையும் அனுமானம் 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 கேட்டுருத்தாக்கா யாருக்குமே புரியாம போயிடும். அதே நேர பார்த்த விஷயத்தை நேர சொல்லுங்க, வேதம் என்ன விஷயத்தை எப்படி எப்படி கற்பிக்க முடியும் அப்படி கற்பிச்சுக்கோங்க. வேதம் என்ன விஷயத்தை அழகான தர்க்கத்தினாலும் சொல்லுங்க, வேதத்தை சொல்லி அதுக்கு உபோத்பலகமா அதுக்கு சகதாரியா இருக்கிற மாதிரி இதை சொல்லுங்க. அனுமானத்துல உங்க இஷ்டத்துக்கு கல்பிக்காதீங்க. அது மாதிரி சேஷம் சந்தி சாஸ்திரம், சேஷம் எது மீதியோ அதாவது அலௌகிகமான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த விஷயங்கள் முதல்ல நேர பிரத்யக்ஷம். அனுமானம்ன்றது சாஸ்திரத்தினால தெரிஞ்சின்றது, பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சின்றது, சுலபமா அனுமானம் முடிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அலௌகிகமான விஷயத்துல அதீந்திரமான விஷயம் அதீந்திரியமான விஷயத்துல வேதம் என்ன சொல்றதோ அப்படியே கேட்டுட்டு போங்குது. அப்படி கேட்டுன்னு போயிட்டாக்கா எந்த விரோதமும் வராது நம்ம சித்தாந்தத்துல. இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய தத்துவம். இது நீங்க சொல்றது அனைத்துமே வெறும் கற்பனைகள் கற்பனைகள் கற்பனைகள். அப்படி சொல்றதுனால எதுவுமே தெரியணும். அத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி முடிக்கிற, அதாவது இந்த சாங்கியன் முழுக்க முழுக்க அனுமானத்தை கொண்டே பிரகிருதியை நான் கல்பிக்கிறேன் ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதை கண்டனம் பண்றதுக்கு இந்த அனுமானமே பிரவர்த்திக்காது, பிரதிபந்தி காமிக்கிற, பிரதிபந்தி காமிச்சு அப்புறம் அவன் பட்சத்துல தோஷத்தை சொல்ற, அவன் பட்சத்துல தோஷத்தை சொல்லி பிரத்யக்ஷ விஷயம் எப்படி எடுத்துக்கணும், அனுமான விஷயம் எப்படி எடுத்துக்கணும், சாஸ்திர விஷயம் எப்படி எடுத்துக்கணும், இப்படி சொல்லி அதை வேதாந்திகளான நாம சரி பண்றோம். நீங்க அதை இது பண்ணல, வேதத்தை ஒத்துண்டாலும் வேதத்துக்கு நீங்க மரியாதை கொடுக்கல, ராமாயணத்தோ நிதிக்காம நீங்க கற்பிக்கிறீங்களே அது தவறு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினாலும் சொல்றேன். அவ்யக்தாதீன் பதார்த்தான் அனுநிதி முகத ஸ்தாபயந்தம் சத்தத்வாத பிரபஞ்சன் அகதம் சங்கமிச்சந்தி சாங்கியா துல்யாக்ஷேபோபபத்தி ஸ்ருதி நியதிமுஜாம் கல்பனா சம்ஸ்ருதம் சம்ஸ்ருதம் சஹ த்ருஷ்டம் நாபன்னு வீரன் லகுமனுமினியோ சேஷமிச்சந்தி சாஸ்திரா கவிதாக்கிர சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.